அதாவது நாம் ஒரு விஷயத்தை கஸ் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை சோர்ஸ் மூலம் கேட்டு சொன்னாலும் சரி, சம்மந்தப்பட்டவங்க உறுதியாக சொன்னாதான் அது உண்மை அப்படிங்கிறது புலப்படும். இப்போது அப்படி ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு. நம்ம பாண்டியாஜி இயக்கத்தில் நடிப்பு நாயகன் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படம் வந்து பிப்ரவரி 4 ரிலீஸ் ஆக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கொரோனா தக்கதால் தள்ளி போச்சு. மார்ச் நாங்கள் ஏப்ரல் நாங்கள் மே கூட ஜூன் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் சால்ட் அவுட்டு. இப்போது இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸே சும்மா எதற்கும் துணிந்தவன் படம் மார்ச் 10 ரிலீஸு, நாங்கள் இந்த படத்தை கம்பீரமாக இறக்குறோம் அப்படிங்கிற சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி நம்ம சூர்யா சும்மா அந்த அருவாக்கத்தையை வச்சுக்கிட்டு ரெட் கலர் சட்டை போட்டுக்கிட்டு சும்மா கம்பீரமாக வெறித்தனமாக நடந்து வர சில்லை விட்டு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஏற்றிருக்காங்க சன் பிக்சர்ஸு. ஸோ கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் எல்லா ரசிகர்களுக்குமே வேறு லெவல் விருந்து அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்த ரிலீஸுக்கு 2 முன்னாடி வலிமைங்கிற ஒரு பெரிய படம், எதற்கும் துணிந்தவர்கள் 2 பின்னாடி RRR பெரிய படம். ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்படாமல் எதற்கும் துணிந்தவனே ஒரு பெரிய படம் தான், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் சும்மா வேறு லெவல் விருந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க. ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பேன் இண்டியா படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரபாஸ் நடித்த படம் ராதேஷியாம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கேயும் சரி ஆந்திராலேயும் சரி இல்லை கேரளாலையும் சரி சூர்யாவோட ஆதிக்கம் தான் அதிகம், அங்கே வெறிகொண்ட ரசிகர்களாக இருக்காங்க நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10 சவுத் இந்தியாவே அதிர வைக்க போகுது. 10 ஹிந்தி டப்பிங் வர அங்கே ஏற்கனவே ஜெய்பி மூலம் வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்தாங்க. ஸோ அங்கேயும் ஒரு காட்டு காட்ட போகிறாரு சூர்யா அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கான்பாஸ் செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.